இம்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம காணிநிலம் சேனலில் ஆர்கிடெக்சர் சம்மந்தமாக ஏற்கனவே பிளான் முக்கியமாக எலிவேஷன் முக்கியமாகங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில் இன்டீரியர் டெக்கரேஷன்னு சொல்கிற வீட்டோட உள்ள அலங்காரத்தை பற்றி சொல்ல போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நண்பர்களே பொதுவாக ஹாலில் ஷோகேஸ் போட்டு நல்ல அழகான பொம்மைகளை வாங்கி வைக்கிறது அழகான சோஃபாக்களை அமைக்கிறது சோபத்தில் ஃபோட்டோக்களை மாட்டுறது பெட்ரூமில் வாட்ரோப் போடுறது சோபத்துக்கு நல்ல கலராக பார்த்து அடிக்கிறதுங்கிறது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்டீரியர் டெக்கரேஷன் நினைக்கிறோம் ஆனால் டெக்னிக்கலாக அப்படி இல்லை அதை இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறது கூட தவறு இன்டீரியர் டிசைன்னு சொல்கிறது தான் சரி ஒரு இன்டீரியர் டிசைனோட அடிப்படை என்னென்னா இருக்கிற இடத்த அது சின்னதோ பெருசோ அதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை இருக்கிற இடத்துக்குள்ளே அழகாகவும் ஒரு ஒழுங்கோடவும் உபயோகிக்க எளிமையாகவும் அமைக்கிறது தான் பொதுவாக பெரிய வீடுகளுக்கு தான் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உண்மையில்லை உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் மகேந்திராவோட சினிமாவில் வர்ற சின்ன வீடுகள் கூட பார்க்க அழகாக இருக்கும் அதுக்கு காரணம் அதோடய இன்டீரியர் தான் இப்போ ஒரு ஹால்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட சைஸுக்கு தகுந்த மாதிரியான சோஃபாவை தேர்ந்தெடுக்கணும் அது மரத்துலேயோ ரெக்ஸின்லேயோ இருக்கலாம் ஏன் சாதாரண பிளாஸ்டிக் சேராக கூட இருக்கலாம் ஆனால் அதோடய சைஸு கலரு போடுற இடம் இதெல்லாம் பார்க்க அழகாகவும் உபயோகிக்க எளிமையாகவும் இருக்கணும் அதே மாதிரி பெட்ரூமில் வாட்ரோப்னு சொல்கிற இன்பில்ட் பீரோ அமைக்கிறதும் கட்டிலோட சைஸும் அந்த ரூமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் பத்துக்கு பத்து பெட்ரூமில் ஏழு காரிற கட்டில் போட்டால் அதுக்கு பிறகு நடக்கக்கூட இடம் இருக்காது வாட்ரோப்பில் உபயோகிக்கிற சண்மை சொல்கிற லேமினேட்டோட கலர் சுவர் நிறத்துக்கு பொருந்தி போனால் பார்க்க அழகாக இருக்கும் வாட்ரோப் வைக்க வசதி இல்லாத வீடுகளில் கூட மர பீரோக்களையோ இரும்பு பீரோக்களையோ வைக்கும்போது கூட பொருத்தமாக வைக்கணும் இன்டீரியர்லையே ரொம்ப முக்கியமான ஒரு ரூம்னால் அது கிச்சன் தான் ஃபுல் மாடுலர் கிச்சனுங்கிறது இப்போ ரொம்ப பிரபலமான கான்செப்டாக இருக்குது ஆனால் அது அமைக்கிறதுக்கு முன்னால் கிச்சன் ப்ளைனாக இருக்கும்போதே அதாவது கிச்சன் மேடை கப்போர்டெல்லாம் போடாமல் இருக்கும்போதே அது சம்மந்தமான டெக்னிக்கல் ஆட்களை கன்சல்ட் பண்ணி அவங்களோட யோசனைக்கு தகுந்தபடி பிளாட்ஃபார்மு கப்போர்டு இதெல்லாம் அமைக்கிறது நல்லது அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான பெட்ரூம் அமைக்கும் போது அவங்க வளர வளர அவங்களோட தேவைகளும் டேஸ்ட்டும் மாறும் அதை மனசில் வச்சு டிசைன் பண்ணுறது நல்லது ரொம்ப சின்ன வீடுகளுக்கு ஃபோல்டபிள் டைப் ஃபர்னிச்சர்ஸு இன் ஒன் டைப் ஃபர்னிச்சர்ஸு பங்கட் டைப் கட்டில் மாதிரியான அதிகமாக இடத்த அடைக்காத ஃபர்னிச்சர்ஸை யூஸ் பண்ணலாம் மொத்தத்தில் பார்த்தோம்னா வீட்டோட பிளானை முடிவு பண்ணும்போதே இன்டீரியரையும் முடிவு பண்ணுறது தான் நல்ல வழி சரி புது வீட்டுக்கு தான் இன்டீரியர் டிசைன் பண்ணணுமா ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு பண்ண முடியாதாங்கிற கேள்வி வரும் ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனரை கன்சல்ட் பண்ணுங்கள் அவர் உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சும் உங்களுக்கான தேவைகளை பொறுத்தும் எப்படி அழகுபடுத்துறதுன்னு சொல்லுவார் இப்போ கடைசியாக கலர் சாய்ஸை பற்றி பார்க்கலாம் கலருங்கிறது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டை பொறுத்தும் மாறும் ஆனால் இன்டீரியரில் நீங்கள் உபயோகிக்கிற ஃபர்னிச்சரு பெட்டு வாட்ரோப்பு இதோட கலர் காம்பினேஷனோட மேட்ச் ஆகிறது மாதிரி கலரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லது இதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம் நம்ம காணி சேனல்ல சேனலில் வர்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா